அப்படி தூங்கா நகரம் என்ன அப்படின்னா தூங்காமல் ஆட்சி புரியவாள் மீனாட்சி. ஏன்னா மீன் மீன் போல மீனுக்கு கண்ணிமை கிடையாது, அதனால தூங்காது. அதனால தூங்காம ஆட்சி புரிய மீனாட்சின்னு சொல்லிட்டாங்க. மீனாட்சி மாதிரி அழகா இருக்குன்னு சொல்றீங்களே, அந்த மீனாட்சி யாருக்கு பிறந்தா? அந்த மீன் எல்லா பெண்களுக்குள்ள சிறப்பு ஒன்று அதிகமாவே அவளுக்கு இருந்துச்சு. அந்த சிறப்பு என்ன? மீனாட்சிக்கு மீனாட்சியை பெற்றவங்க யாருக்கா, வளர்ந்தவங்க யாரு, அவங்க எப்படி திருமணம் பண்ணாங்க? ஏன்னா இப்பதான் அழகர் கோவில் விசேஷம், அதாவது மீனாட்சி. இப்ப யார் ஆட்சி தெரியுமா? பெண்ணோட ஆட்சி முடிஞ்சிருச்சா, ஆணோட ஆட்சி நடக்குதா? எந்த ஆட்சி நடக்குது? இப்படிப்பட்ட ஆட்சியில என்னைய பார்த்து வந்துச்சுங்க மீனாட்சின்னு. மீனாட்சி யாருக்கு பிறந்தா, எப்படி திருமணம் ஆச்சு, எந்த பெண்ணுக்கும் இல்லாத சிறப்பு அவளுக்கு இருந்துச்சு, அது என்ன தெரிஞ்சா பதில சொல்லுங்க. இல்லைன்னா ஒண்ணும் இல்ல, வேணுக்குள்ள வாங்க, பக்கத்துல உட்காந்து பொறுமையா அப்பான்ற ஸ்தானத்தை வச்சு சொல்லி கொடுங்க. தெரியாத வகை தனம்மா
அப்படின்னா பொங்கைனா உனக்கு தெரியாது, அப்ப நாங்க பச்சையா சொல்லணும் உனக்கு. அதாவது சொல்லுக்குள்ள சூச்சமா இருக்கு. நம்ம அந்த இடத்துல இருந்துதான் பிறந்து வளர்ந்து எல்லாம் பண்ணிருக்கோம். அப்ப அதோட ரத்தத்துலதான் நம்ம வளர்ந்துருக்கோம். பெண்ணோட மார்புன்னு சொல்லுங்க. பொங்கைனா சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. உனக்கு புரியாம இருக்கு, மத்தியாருக்கு புரியாம இருக்கு. கொப்புடாரி அம்மன், இந்த கொப்புடாரி அம்மன்
இவ்வளவு மக்கள் உட்கார்ந்து இருக்காங்க, தெய்வம் உட்கார்ந்து நாடகத்தை பார்த்துட்டு இருக்கு, இப்படி அபாண்டமா பொய்ய சொல்றீங்களே, இந்த தெய்வத்தின் மீது சத்தியமா நீங்க சொன்னது உண்மைதானா? ஏதாவது அகந்தையா பேசுறீங்களே, ஒண்ணும் இல்லாம ஆகிட்டு போயிருவேன். நான் வந்த வந்து பாத்துக்கிட்டே இருக்கேன், நீங்க எல்லாம் குடும்பத்தையே சொன்னவோ உங்களை பத்தி தெரியாம இருக்குமா எனக்கு?